சோ வி ஹாவ் சம்திங். இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, வந்து ஜாயின் பண்ற மாதிரி பண்ணட்டும். இப்ப லாங் அப்படின்னு ஒரு வேர்ட், லாங். சோ இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் லாங் அப்படின்னா? தூரம், ரொம்ப லாங்கா இருக்குது. ஓகே, நீண்ட, நீண்ட. லென்த்தி, லென்த்தினா என்ன அர்த்தமா இருக்கும்? வாடி நல்லா சொல்லுங்க, லென்த்தினா என்ன அர்த்தமா இருக்கும்? பெரியது. ரொம்ப லென்த்தியா இருக்கு, ரொம்ப லாங்கா இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீளமாக. இப்ப நீளமாக, நீளமாக. சரி, இப்ப எனக்கு இந்த மீனிங் சொல்லுங்க. லென்த், நீளம், நீளம். நீளம். இப்ப சொன்னீங்க இல்லையா, லென்த் வந்து நீளம், லென்த்தி வந்து என்னவா இருக்கும்? நீளமாக சார். நீளமாக. இப்ப பாருங்க, லென்த்திலி. இப்படி வச்சுங்க. ஒண்ணும் கிடையாது, வகையில் நீளமாக இருக்கத்தக்க வகையில். நீங்க இது போட்டுங்க, நீளமான, நீளமாக. இது எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஹிஸ் டாக் வாஸ் லென்தி. இதுக்கு என்ன அர்த்தங்க? ஹிஸ் டாக் வாஸ் லென்தி. அவருடைய பேச்சு ரொம்ப அவருடைய நீளம். பேச்சு மிக நீளமாக இருந்தது. அதிகரிக்கீங்க. அவர் பேச்சு வந்து ரொம்ப நீளமாக இருந்தது. அவர் பேச்சு வந்து நீளமாக இருந்தது. அவரோட பேச்சு, அவரோட பேச்சு தான் இங்க நான் இப்ப பாருங்க. ஹீ ஹீ டாக்ஸ் லென்த்திலி. அவர் பேச்சு நீளமாக இருந்தது, அதாவது ரொம்ப நீளமா இருந்தது. இது வந்து பாருங்க, நீளமானது. ஹி டாக்ஸ் லென்த்திலி. ஹி டாக்ஸ் அதே லென்த்திலி. அவர் ரொம்ப நீண்டு அவர் பேச்சு நீள பேசுவார். நீள. அவர் பேச்சு வந்து ரொம்ப நீளமாக பேசுகிறார். அந்த பேசுறத சொல்றது, அவர் பேச்ச சொல்றது. நல்லா பாருங்க, பேசுறது பேச்சு. இப்ப பாருங்க, நீளமாக இருக்கிறது நீளம். இப்போ ஒன்று சொல்றோம். இப்ப பாருங்க, பேச்சு ஸ்பீச், சரிங்களா? பேச்சுங்கிறது ஸ்பீக், பேச்சு. பேசுறதுங்கிறது ஸ்பீக் ஸ்பீக், சார். ஸ்பீக், ரைட், ஸ்பீச். பேசக்கூடிய ஸ்பீக்கபிள், ஸ்பீக்கபிள். ஸ்பீக்கபிள். அதாவது அது வந்து பேசக்கூடிய, டாக்கபிள், ஸ்பீக்கபிள், ரைட். இப்போ பாருங்க, இந்த லென்த் சொல்லணும் இல்லையா, இங்க என்ன வரும்? இங்க நீளம், நீளமான, நீளமாக வச்சுங்க. நீளமாக்கு, நீளமாக்கு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வேர்ப வரும் இல்லைங்களா, நீளமாக்கு. சொல்லுங்க, யார் சொல்லுவீங்க இப்ப நீளமாக்கு? இப்ப அஞ்சா சொல்லும் இல்லைங்களா, இது ஒண்ணு கிடையாது. அஞ்சா சொல்லும், டூ ஒரே வார்த்தை, நீளமாக்கு. சோ இப்ப போட்டோம் பாத்தீங்களா, இங்க நீங்க முடிக்கிறப்ப நேற்று ஜாய் பண்ணோம், உடனே என்ஜாய் போட்டீங்க இல்லைங்களா. கொஞ்சம் டஃபா இருந்தாலும் பண்ணீங்க, ரைட். லென்த் போட்டுட்டு அந்த இஎன் இருக்கு இல்லையா, இந்த இஎன்ன வந்து கடைசியா போட்டீங்க, அவ்வளவுதான். லென்தன். நல்லா பாருங்க, லென்த்னா இது ஈஸியா பண்ணிடலாம். அடுத்தது, அடுத்தது என்னங்க? நம்பர் டூ என்ன? லென்தன்ட். பண்றீங்க இது கடகடன்னு சொல்லிடுது, கஷ்டமானதுக்கு இது பண்ணா யோசி. இது அடுத்தது இன்னொரு லென்த், லென்தன். லென்தன். மொதல் கிளாஸ்ல இருந்தே நம்ம இந்த ஃபைவ் ஃபார்ம்ஸ் தான் சொல்றோம். லென்தனிங். லென்தனிங். அப்புறம் லென்தன்ஸ் போட்டுக்கலாமா? ஒரு காலம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம், லென்தன்ஸ். லென்தன்ஸ்.
இன்னைக்கு இந்த ஃபேமிலி பத்தி இது வந்து சில வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போறோம். இது மெயினா பாத்துங்க, இந்த நவுன் இந்த ஒரு காலத்துல நான் கிரீன் ஆகிறேன் ஒரு ரீசனுக்கு. இதுல இருந்து கொண்டு வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன்னைக்கு கொண்டு வருவோம். கிரீன், இந்த கிரீன்ல உள்ளதுதான் நவுன் பெயர்ச்சொல். நோட் பண்ணிக்கிங்க, பெயர்ச்சொல். இதுல இருந்து இந்த ஃபேமிலியை இங்கேயே அங்கேயே இது பண்ணி ஏகப்பட்ட வேர்ட்ஸை கொண்டு வந்து சென்டென்ஸ் அமைக்கணும். ரைட், அமைக்கிறப்ப தான் நீங்க பேசுறப்ப வந்துடும். இப்ப பாருங்க, இந்த கிளாஸ் இது இந்த இதை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு பார்ட் டூ போடுறேன். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க இது எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத பாருங்க. பேசுறப்ப ஐ ஆம் இப்படி போடலாமா, ஐ விட்டுருங்க. ஹி இஸ் இன்டெலிஜென்ட். இதுக்கு அர்த்தம் என்ன? அறிவாளின் போட்டுக்கலாமா, புத்திசாலின்னு போடலாமா, எப்படி சொல்லலாம்? ஹீஸ் இன்டெலிஜென்ட், குயிக்கா சொல்லுங்க. நம்ம அவன் அறிவாளி போடலாமா, அவன் அறிவாளியாக இருக்கிறான். அவன் அறிவாளியாக இருக்கிறான், அவன் அறிவாளியாக இருக்கிறான். இப்ப பாருங்க, ஹீ அப்படியே போடுங்க, இன்டெலிஜென்ட வந்து இன்டெலிஜென்ஸ் மாத்துது. ஸோ இது இந்தியாவில் நம்ம ஜென்ரலாக பண்ணுற தப்பு இது. இந்த பேசிக் தப்பை கடைஞ்சிடும். இது வந்து அவன் அறிவாளியாக இருக்கிறான், அவனுக்கு அறிவு, அவனுக்கு அறிவு இருக்கிறது. என்ன பண்ணுங்க, இந்த இருக்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணுவீங்க? ஹீ இஸ் இன்டெலிஜென்ட். ஹீ நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து அந்த நம்பர் பாத்தீங்கன்னா செவன்ல இருக்கும். ரைட், சோ இது வந்து செவன்ல இருக்கும். ஹி இஸ் இன்டெலிஜென்ட். பட் இன்டெலிஜென்ஸ்னு வர்றப்ப நம்பர் சிக்ஸுக்கு மாத்திடும். நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இது ஒண்ணுங்கிறது இப்ப பாருங்க, ஐ ஆம் இங்க பாருங்க, ஐ ஆம் இண்டிபெண்ட், நான் சுதந்திரமாக இருக்கிறேன். இது கரெக்டா பேசணும். பேசுறப்ப இந்த வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. நான் சுதந்திரமாக இருக்கிறேன். எனக்கு இல்லைன்னா நான் பாருங்க, சுதந்திரம் இருக்கிறது போடுங்க, இண்டிபெண்டன்ஸ். நல்லா டிஃபரன்ஸ் பாருங்க எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்? ஸோ இங்கேயும் இந்த இடம் தான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்ம 23 வார்த்தைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, 23 வார்த்தைன்னு சொல்றது அவ்வளவு முக்கியங்கிறது. ஏன்னா நம்ம அடிக்கடி லிஸ்ட் பண்றோம், அதுல ரொம்ப முக்கியமா சொல்றது ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் பி. ரொம்ப முக்கியமான இந்த 23 வார்த்தைக்குள்ள பாருங்க, மாடர்ன் வெப்ஸ் எடுத்துட்டு போடுவோம். பி பீயிங் பீயிங் ரைட், அதை மட்டும் எடுத்துட்டு இந்த பாருங்க மாடல் வேர்ப் மட்டும் எடுத்துட்டு ஹாவ் ஹாஸ் ஹேட் டூ டஸ் டிட். இத நல்லா பாத்துக்கோங்க, இந்த வார்த்தை தான் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். இந்த 7 6 இருக்கு இல்லையா, இந்த 6 வந்து இப்படி இருந்து இங்கேருந்து வரலாம். இந்த 6 போடலாமா, நம்பர் போடலாமா? 1 2 3 4 5. இந்த 6 இருக்கு இல்லைங்களா, இதுதான் நடுநாயகமா இருக்கிறது. 7 8 நீங்க இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், ஆனா நடுநாயகமா இருக்கிறது இதுதான். இப்ப பாருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் நான் ஒண்ணு பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்று பண்றேன், இந்த 6 7 இருக்கு இல்லையா, இங்க வந்து ஆங்கிரின்னு போடுறேன். ஆங்கிரி எல்லாம் பாருங்க, ஆங்கிரி ஐ ஆம் ஆங்கிரி இங்க போடலாமா? இங்க போட்டுட்டு நான் உடனே ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், ஐ ஆம் ஆங்கிரி அப்படின்னு என்ன அர்த்தங்க? கோபமா இருக்கு, ஐ ஆம் ஆங்கிரிப்பா, என்கிட்ட வந்து பேசுறதுப்பா, ஐ ஆம் ஆங்கிரி அப்படிங்கிறேன். இப்ப எனக்கு கோபம் இருக்கிறது. I have angry. இல்ல ஆங்கிரி வந்துடாது, அதான் ரொம்ப முக்கியம்.
எனக்கு anger, anger. Anger. So, number 6 போட்டுட்டு இங்க வாங்க, ஆங்கிரி போட்டு இங்க ஆங்கர் வாங்க. இதுல இங்கிலீஷ்ல ஒண்ணு என்னன்னா, இங்க என்ன வர வாய்ப்பு இருக்கு? ஆங்கிலத்தோட அடிப்படை குழப்பமே இங்கதான் வரும். நான் திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம் ஒரே வார்த்தை ஒரே ஸ்பெல்லிங் வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, வெவ்வேறு அர்த்தத்துல பண்ணுவாங்க. தமிழ்ல வந்து இது ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு வார்த்தை. இப்ப பாருங்க இந்த ஆங்கர் இருக்கு, நல்ல ஒரு ப்ரூ கொடுக்குறேன். இங்க என்னவா இருக்கலாம் பாருங்க, நம்ப மாட்டீங்க, இதுதான் ஆங்கர் தான் இருக்கு. அது ஆங்கர் இருக்கும்னா கோபம் மூட்டுகிறேன், நான் கோபம் மூட்டுறேன். இது புரியுதுங்களா? வேர்ப வினை சொல்லு பாத்தீங்களா, சந்தோஷமா இருக்க பேசுறேன், நீளமாக்குறேன், நீளமாக்குறேன், ரைட், நிறுத்தன் பண்ற. இப்ப பாருங்க ஆங்கர்டு, ஓ இந்த ஆங்கர் வேற, அந்த ஆங்கர் வேற, எப்படி அங்க எது பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறேன். பார்த்துடலாமா? இது முடிச்சுட்டு அங்க போவோம். கவனமா இருக்கணும், இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நான் இதுக்காகவே ஒரு கிளாஸ் தனியாவே இதை எடுக்கிறதுக்கு காரணம் இது. இது நீங்க ஒவ்வொரு வாட்டி ரெண்டு வார்த்தை வாக்கியம் மூணு வார்த்தை வாக்கியம் தான் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இப்ப பாருங்க, ஐ ஆங்கர் போடுங்க, ஐ ஆங்கர். இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க ஐ ஆங்கர். நான் நம்பர் ஒன்னே போடுறேன் பாருங்க, நம்பர் ஒன்னு போடுறேன் பாருங்க. நான் அவனை அவன் மீது கோபமாக இருக்கிறேன், நான் அவனை கோபமாக்குகிறேன், கோபமூட்டுகிறேன், கோபமூட்டுகிறேன். அப்ப பாருங்க, நான் கோபமாக இருக்கிறேன், நான் எனக்கு கோபம், எனக்கு ஐக்கு வந்து ரெண்டு மீனிங், நானும் வரும் எனக்குன்னு வரும். நான் எனக்கு கோபம் இருக்கிறது, நான் அவனை கோபம் ஓட்டுகிறேன். இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் எந்த இடத்துல இந்த ஆங்கரை போடுறது, எந்த இடத்துல இந்த ஆங்கரை போடுறதுன்னு தெரியும். நிறைய எக்ஸாம்பிள் இல்ல, 20, 30, 40, 50 எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். நீங்க இதை கரெக்டா போய் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாக்கணும். இப்ப பாருங்க, இதுல இதுல நம்ம வந்து he is significant அப்படின்னு, he is significant முக்கியமானவர், அவர் முக்கியமானவர். சிக்னிபிகண்ட் முக்கியம், புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அவர் முக்கியமானவராக இருக்கிறார், இஸ் சிக்னிஃபிகன்ட், அவர் ரொம்ப முக்கியம். இப்ப தோனி இருக்காருன்னா முக்கியமானவராக இருக்கிறார். இப்ப நான் இங்க வந்து சிக்னிஃபிகன்ட் போடுறேன், நல்லா பாத்தீங்க நம்பர்ஸ். இதுல சிக்னிஃபிகன்ட் இங்க என்னவா இருக்கும் நீங்க வச்சு கெஸ் பண்ணிடலாம். இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ஸா வருது, ரைட். இண்டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ஸா வருது. சிக்னிஃபிகன்ட் என்னவா வரும் சொல்லுங்க? இன்னும் இது கொண்டு வரும், சிக்னிஃபிகன்ட்லின்னு போட்டுக்கலாங்க. இது அது இதுல சிக்னிஃபிகன்ட்லி, ஸோ அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை தான் இருக்கு. அது பார்த்தா தெரிஞ்சிடும் எனக்கு என்னன்னா, இந்த குரூப்பை நான் இன்னைக்கு வந்து ரெண்டு விதம், மூணு விதமா இதை அப்ரோச் பண்ணலாம். கம்ப்ளீட்டா கவர் பண்ணலாம், இல்லைன்னா வேர்ப்ல இருந்து நீங்க வந்து நவுன் போடலாம், இல்லைன்னா அப்ஜெக்டிவ்ல இருந்து நீங்க போடலாம். நான் இன்னொன்னு போடுறேன் பாருங்க, இங்க இங்க அப்படியே வச்சிருக்கேன். ஹைட், ஹைட்னு போடுறேன் நான் வந்து. நான் நவுன்ல பெயர் சொல்ல பாருங்க, பெயர் சொல்ல பாருங்க, இடத்து பேரு,
இடத்து பேரு, ஊர் பேரு, ஆள் பேரு, பொருள் பேரு மட்டும் பெயர்ச்சொல் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் பெயர்ச்சொல் இருக்கு. அது ஆங்கிலத்துல வந்து எவ்வளவு இதா பண்ற ஹைட்டுன்னு இருக்கு. இப்ப ஹைட்டுன்னா உயரம், உயரமான, உயரமான என்னவா இருக்கும்? இப்ப வந்து ஹைட்டஸ்டா நீங்க சார்? கிராமரும் கத்துக்கிறீங்க, வேர்ட்ஸும் வொகாபுலரியும் கத்து